மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த புயலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்குவதற்கான எல்லா விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் மின்சார வாரியம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுக்கும் ஏறக்கால 3 லட்சம் மின்கம்பங்கள் தயாராக இருக்கிறது. 15,000 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய மின்கம்பிகள் தயாராக இருக்கிறது. அதே போல் களத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் 15,500 பேர் களப்பணியாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். அது புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக அதிக கனமழை பெய்யக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய திருவள்ளூர் போன்றக்கூடிய மாவட்டங்களில் நாம் அந்த முழு வீச்சிலே அந்த பணிகளை முடிக்கிவிட்டிருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொன்று, இதில் குறிப்பாக மருத்துவமனைகள், அதே போல் குடிநீர் வசதி, தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்கக்கூடியவை இவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக மின்சார சேவைகளை வழங்குவதற்கும் மின் தடை ஏற்படாமல் பாதுகாப்பதற்கும், அப்படியே புயலின் காரணமாக எங்கேயாவது அப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்தால் உடனடியாக மின்சார இணைப்பை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் சொல்லியிருப்பதைப் போல எந்த இடத்திலும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையிலே நடவடிக்கை எடுப்பதும், தண்ணீர் தேங்கி இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றுவதற்கு ஏறத்தாழ 94 வெஹிக்கிள்ஸ் அதுக்குன்னு நம்ம தனியாக ஏர்மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறோம். எனவே எல்லா வகையிலும் மின்சார வாரியம் இந்த புயலையும் வரும் கனமழையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளும். அது எல்லாமே பில்லர் பாக்ஸ் எல்லாத்தையும் பெரும்பாலான இடங்களில் எடுத்து வச்சிருக்கோம் சார். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே அந்த மெயின்டெனன்ஸ் அந்த பில்லர் பாக்ஸ் எல்லாத்தையுமே உயர்த்தி வைக்கக்கூடிய இது வச்சிருக்கோம். போன மழைக்கு முன்னால் வந்தது. அதன் காரணமாக தான் இப்போ சென்னையில் கூட இப்போ கடைசியாக நம்ம மழை பெய்தால் கூட நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வரவில்லை. எந்த இடத்தையும் தேவைப்பட்டதோ எல்லா இடத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். 24 மணி நேரமும் உடனே கொடுத்தோம்.